நம்ம எப்பவுமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனா அது அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய உணவு தான். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், நம்மளுடைய அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய ரெசிபீஸ் தான் நம்மளுடைய உப்பு மிளகுமில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வெஜிடேரியன் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து யூஸ்வலாக இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பஜ்ஜி தான் அதிகமாக சாப்பிட்ருப்போம். ஆனால் அதை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ஆர் கொஞ்சம் வந்து ஒரு திக்கான ஒரு கிரேவின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நல்லா நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகபட்சமான சாப்பாடு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மெயின் கோர்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான். ஸோ உங்களுக்காக காத்துட்ருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி மிர்ச்சிக்காய் சாலன். ஸோ மிர்ச்சிக்காய் சாலன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். பஜ்ஜி மிளகாய் 1/2 கிலோ, தயிர் 300 கிராம், பெரிய வெங்காயம் 1 கப், புளிக்கரைசல் 1/2 கப், கசகசா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். மிர்ச்சிக்காய் சாலன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துட்டீங்க. மிர்ச்சி அப்படின்னாலே வந்து மிளகாய் காரம் தான். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் பஜ்ஜி மிளகாய். ஸோ இதில் யூஸ்வலாக நம்ம வந்து பஜ்ஜி தான் போடுவோம். இதை வச்சு ஒரு ரெசிபி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஏன்னா நார்மல் பச்சை மிளகாய் விட இதில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி விழுத எடுத்துக்க போகிறோம். அண்ட் அதோடு சேர்த்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் ஒரு சில கிரேவியும் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேன் வச்சு இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெந்தயம் இதை போட்டு இது நல்லா வந்து பொரியட்டோன்னு, அதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் அரைச்ச வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆயில் ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் தனித்தனியாக அரைச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் அது எப்படி விழுத அரைக்கிறோமோ அதே மாதிரி எள்ளு கசகசா தேங்காய் துருவல் இது மூணுத்தையும் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே இன்றைக்கி சமையல் அறையில் என்ன டிப்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கின்றத பாருங்கள். இன்றைக்கு சமையலறை பகுதியில் பாகற்காயுடைய பயன்கள்லாம் என்னன்றதை தான் உங்கள் எல்லாருக்குமே நான் டிப்ஸாக சொல்ல போகிறேன். பொதுவாகவே பாகற்காயை நம்ம அதிகமாக சாப்பிட்றதால பல நோய்கள்லேருந்து நம்ம தள்ளி இருக்கலான்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நம்மள நிறைய பேர் பாகற்காயை பயன்படுத்துகிறதே கிடையாது. அதை முறையாக பயன்படுத்தினாலே போதும் என்ன மாதிரியான நோய்கள்லேருந்து நம்ம விடுபடலான்றது தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் டிப்ஸாக சொல்ல போகிறேன். பாகற்காயுடைய இலை இல்லாட்டி பாகற்காயை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகற்காயுடைய ஜூஸை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே பாகற்காயை நீங்கள் உங்களுடைய உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான நார் சத்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. இதனால் வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்குது. ஸோ இன்றைக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். HML ஈஸியா படி வேலைய பிடி. ஸ்டார் ஹோட்டல் சொகுசு கப்பல் வெளிநாடுகளில் 100% வேலை உறுதி. மிக குறைந்த கல்வி கட்டணம், உலகத்தரம் வாய்ந்த கல்வி. அழகப்பா யூனிவர்சிட்டி அப்ரூவ்ட் கோர்சஸ், டிப்ளமோ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, எம்பிஏ. பார்ட் டைம் ஜாப் மூலம் சம்பாதிக்கலாம். தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 9087500600. உங்கள் வானவில் டிவியில்
அழகா இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் செட் ஆகாம போயிருக்கு. வளர்த்து விட்டா என்னைய கெடுப்பியா? நம்மளால எதுவும் தடுக்க முடியாதுரா. தினத்தன்று மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா என்ஐஹெச்எம் சென்னையில ஈஸியா படி வேலைய பிடி. கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் வசந்தன் கோவின் ஆடி தள்ளுபடி விற்பனை. பெண்மை இன்றி மனிதம் இல்லை. ஆம் பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மதியம் ஒரு மணிக்கு. புதுமுகமான மோகன்குமார் அவரே தயாரிச்சு ஹீரோவா நடிச்சிருக்க படம். இயக்குனர் பகவதி பாலானா அவர் வில்லனா நடிச்சிருக்காரு. அடுத்து பாடலாசி வந்தா சார் நானும் நடிச்சிருக்காரு. நீங்களே படம் எடுத்து நீங்களே நடிச்சா நாங்கெல்லாம் என்ன பண்றது? ஆடியோ லான்ச் ஒன்லி ஒன் சினிமா ஜங்ஷன் இன்று இரவு 9 மணிக்கு. சினிமா ஜங்ஷன் இன் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் என்ஐஹெச்எம் சென்னையில ஈஸியா படி வேலைய பிடி. சமையலறையில் டிப்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எள்ளு அப்புறமா கசகச இதையும் அரைச்சாச்சு. அதே மாதிரி தக்காளி தனியாக வெங்காயம் தனியாக அரைச்செடுத்தாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம கடுகு இதோட சேர்ந்து வெந்தயம் கருவேப்பிலை சேர்ந்து அரைச்சிருக்கக்கூடிய வெங்காயம். ஸோ வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மஞ்சத்தூள் தனியாத்தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் போட போகிறோம். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அண்ட் யூஸ்வலாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தானே போடுவோம். தக்காளி போடாமல் மசாலாஸ் போடணுன்றீங்களேட்டு, ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் வரப்போகுது. ஸோ இப்போது வெங்காயம் கொஞ்சம் வந்து வதங்கிட்டு அது கொஞ்சம் ஆயில் வெளில வந்து பாருங்கள். இப்போ இதில் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூள் சீரகத்தூள் இதில் தேவையான அளவுக்கு உப்பு இதை போட்டு நல்லா இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ நல்லா இந்த வெங்காயத்தோட சேர்ந்து இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம தயிர் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் துருவல் அதுவும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா தான் தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மசாலா வாசனைலாம் நல்லா பச்சை வாசனை அது அடங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம இந்த தேங்காய் கசகசா எள்ளு இது சேர்த்து அரைச்ச இந்த விழுதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதோட தயிர் கொஞ்சமாக கொத்தமல்லி. ஸோ இது நல்லா கொஞ்சம் இது நல்லா வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும் போதே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போது இதில் நம்ம அரைச்சிருக்கக்கூடிய தக்காளி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கி இந்த ஆயில் கண்டென்ட் அப்படியே வரணும். வந்ததுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய மிர்ச்சி புளித்தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஆட் பண்ண உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க, இல்லை காரம் உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், இந்த ஆயில் கண்டென்ட் வெளியில் வரட்டும். அதுக்குள்ளே இன்றைக்கி உணவை உயிரில் எந்த உணவுடைய மகத்துவம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள்.
இன்னைக்கு நம்ம உணவு உயிரில் பார்க்க போகிற பொருள் என்னன்னா கிராம்பு. கிராம்பு வந்து ஒரு ஸ்பைசஸ் வகையில் வரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம வெஜ் பிரியாணிலாம் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணால் நம்ம வந்து அப்படியே ஓரமாக தட்டில் எடுத்து வச்சுருவோம் இல்லையா. ஆனால் அது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை நீங்கள் ஒதுக்க மாட்டீங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு பல்லுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து வராமல் கிராம்பு தடுக்கும். கிராம்பு பசியின்மையை போக்கும். என் எல்லாத்தையும் தாண்டி கிராம்பு வந்து நம்மளுடைய மூளை வளர்ச்சி, மூளை வந்து தூண்டி ரொம்பவே வந்து நம்மளை எந்துவாக ஆக்டிவாக வைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது. இன்னைக்கு உணவே உயிரில் உணவுடைய மகத்துவமாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அண்ட் இப்போ நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நல்லா இதை கீறி விடணும் ரொம்ப. அப்போ தான் உள்ள மசாலாஸ் இறங்கும். கீறி விட்டு அது உள்ள மசாலா இறங்குற விதமாக கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணி விடுங்க. இதோடு சேர்ந்து பொடிச்ச வேர்க்கடலை, அப்புறமா இது மேலேயே அப்படியே மசாலா ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற விதமாக கொஞ்சம் அப்படியே மேலே போட்டு விடுங்க. எஸ் நம்மளுடைய மிர்ச்சி காசாலன் இப்போ நல்லா கொதிச்சு உள்ள அந்த மிர்ச்சி கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணனா சுவையான மிர்ச்சி காசாலன் ரெடி. ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணுங்க. அதுக்குள்ள ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த மிர்ச்சி காசாலன் செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேன் வச்சு அதில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெந்தயம் போட்டு பொறிச்சிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கக்கூடிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுது அதை ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து தயிரையும் ஆட் பண்ணி நல்லா அது வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அது பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீறி வச்சுருக்கக்கூடிய இந்த பஜ்ஜி பச்சை மிளகாய் அதையும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த மசாலா டிப் ஆகிற மாதிரி போட்டு விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை இது மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஒரு கலக்கு கலக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நல்லா ஒரு 5 to 10 minutes, கொஞ்சம் 10 minutes கூட இல்லை, ஒரு 5 to 6 minutes வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா சுவையான மிர்ச்சிக்காய் சாலன் ரெடி. ஸோ சுட சுட மிர்ச்சிக்காய் சாலன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததான் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பூ மிளகுல ஒரு குட்டி பிரேக். காலங்கள் கடந்தும் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கக்கூடிய திரைப்படங்கள், வேற வேற நாட்டு படங்கள் பத்தியும் அந்த படங்கள் வாங்கின அவார்ட்ஸ் பத்தியும் பார்க்கிறது தான் நம்ம இங்கிலீஷ் படம். இங்கிலீஷ் படம் நாள்தோறும் இரவு 9:30 மணிக்கு. இங்கிலீஷ் படம் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோம் வசந்தன் கோவின் ஆடி தள்ளுபடி விற்பனை. இன்று மதியம் 1:30 மணிக்கு கருப்பு போலீஸ் நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க. நாங்க முறைப்படி அம்மி மிதிச்சு, அருந்ததி மிதிச்சு, அக்னி மிதிச்சு, ஐயர் மிதிச்சு. நிறுத்தியா? மண்ணக்கு ரசீமை இதே பட்டணமோ பட்டணம். என் மானம் மரியாதை அந்த எல்லாத்தையும் காத்துல பறக்க வச்சுட்டல. நீங்க சந்தோஷப்பட்டாலும் அதே சத்தம், கோபப்பட்டாலும் அதே சத்தம். கௌடமணி, இளவரசி, ராதா ரவி, வினு சக்கரவர்த்தி மற்றும் பலர் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் தலையாட்டி பொம்மைகள் கண்டு மகிழுங்கள்.
இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் நியூ ஆரஞ்ச் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வடபழனி மற்றும் டி நகர். ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் 5-70% வரை ஆடி தள்ளுபடி. கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம், NIHM சென்னையில ஈஸியா படி வேலையை பிடி. வசந்தன் கோவின் ஆடி தள்ளுபடி விற்பனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா உங்களோட ஈவினிங் டைம் என்ஜாயபிளா ஸ்பெண்ட் பண்ண வித்தியாசமான டாபிக்களோட லைவ்ல பேசுவோம், ரகலையா பேசுவோம். இது வானவில்லின் ஹலோ குட் ஈவினிங். உங்களோட டேவை ஜாலியா கம்ப்ளீட் பண்ண உடனே போன் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0444-300-321, 0444-300-322, 0444-300-323. SMS அல்லது வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9176500095. ஹலோ குட் ஈவினிங் நேரலை நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹலோ குட் ஈவினிங். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோம் NIHM சென்னையில ஈஸியா படி வேலையை பிடி. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் 5-70% வரை ஆடி தள்ளுபடி. வசந்தன் கோவின் ஆடி தள்ளுபடி விற்பனை. வெல்கம் பேக் டு உப்பு மிளகும். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம். அண்ட் அடுத்து தான் உங்களுக்காக ரொம்ப வித்தியாசமான நார்த் இந்தியன் ரெசிபி தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து பட்டாணி இதெல்லாம் வச்சு செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்காக காத்துட்ருக்கக்கூடிய அடுத்த ரெசிபி வந்து கோபி மட்டர் முஸ்லம். ஸோ கோபி மட்டர் முஸ்லம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். காலிஃப்ளவர் 1, வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தக்காளி 2, மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை பட்டாணி 1/2 கப், பச்சை மிளகாய் 4, கொத்தமல்லி தழை சிறிதளவு, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கோபி மட்டர் முஸ்லம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கோபி வந்து அதாவது காலிஃப்ளவரை ஆல்ரெடி நம்ம நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு உப்புலாம் கலந்து அது ஒரு கொஞ்சம் ஹாஃப் குக்குடாகவே தான் இருக்குது. அதே மாதிரி தான் பட்டாணியும் வேக வச்சுருக்கோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேன் வச்சு ஆயில், நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம் இதை போட்டு வதக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு அதோடு சேர்ந்து வெங்காயம், பச்சை மிளகாய், ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் ஹாஃப் குக்டாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு, அப்படியே பட்டாணி, அப்படியே தக்காளி இப்போ போடணும். ஸோ இப்போ இதோடு சேர்ந்து தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அப்படியே இந்த வெஜிடேபிள்ஸோட அதாவது காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பட்டாணியோட நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஸோ இதில் காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கிறோம். வதங்கும் போதே அதாவது தாளிப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃப்ளேவரே டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இதில் மிளகாய்த்தூளும் போட போகிறோம். மிளகாய்த்தூள் லைட்டாக கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக போடாதீங்க. அதுவும் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இந்த பச்சை மிளகாய் காரமே இதுக்கு போதுமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய ஸ்பைஸியாக வேணுன்றவங்க இங்கே எக்ஸ்ட்ராவாக அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தக்காளி வதங்கட்டும். வதங்கி அந்த ஆயில் கண்டென்ட் அப்படி வந்து வெளியில் வரும்போது நம்ம மசாலா ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் இந்த பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள்,
கொஞ்சமா ஃப்ளேவருக்காக மிளகாய் தூள், கொஞ்சமா தனியா தூள், கொஞ்சமா கரம் மசாலா. ஸோ நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸோ 2 மினிட்ஸ் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணி குக்கிங் பண்ணலாம். ஸோ மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு, ஸோ இப்போது இந்த வெஜிடேபிள்ஸ் அப்படியே சாப்பிட்றது கொஞ்சம் ஹாஃப் பாயில்டு கம்மியாக இருக்கும். ஒரு சில பேர் கொஞ்சம் குக்டு ஃபுல்லி குக்டு ஸ்டேஜ் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் டயட்டில் இருக்கிறவங்களாம் அதுக்கு அப்படி கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் அந்த ஃபுல்லி குக்டான ஸ்டேட்டில் சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸோ இதை வந்து கொஞ்சம் மேலே மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் குக் ஆகட்டும். கொத்தமல்லிக்காக இன்னும் அந்த கொஞ்சமாக குக் ஆக வேண்டியதோ குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிரயத்தி பண்ணோன்னா நம்மளுடைய ரெசிபி ரெடி. ஸோ அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த கோபி மட்டர் முசல்லம் செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவரை கொஞ்சம் ஹாஃப் குக்டாக வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பட்டாணியும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேன் வச்சு அதில் ஆயிலும் கீயும் ஈக்குவல் குவான்டிட்டியில் விட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் வெங்காயம் அது போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே வந்து காலிஃப்ளவர் அதோடு சேர்த்து பட்டாணி அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா அது வதங்குற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா உப்பு அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இது போட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறமா ஆயில் கண்டன் வெளியில் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணோம்னா சுவையான கோபி மட்டர் முஸ்லம் ரெடி. சுட சுட நம்மளுடைய கோபி மட்டர் முல்சம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும், அந்த தண்ணி ஃபுல்லாக இருந்து வர அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய நெய் அண்ட் அந்த ஃப்ளேவரோடு இருக்கணும் அதுக்காக தான். ஸோ இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோடு அகெயின் உங்களை நான் உப்பு மிளகும்லும் மீட் பண்ணுறேன். பாய். இணைந்து வழங்கியது என்ஐஎச்எம் இல் ஈஸியா படி வேலையை பிடி.